மேலப்பாளையத்தில் இஸ்லாமிய கண்காட்சி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது மஸ்ஜிது தக்வா ஜமாத்தின் சார்பில் மேலப்பாளையத்தில் இஸ்லாமிய கண்காட்சி மற்றும் பொதுக்கூட்டம் ஜின்னா திடலில் வைத்து நடைபெற்றது மஸ்ஜிது தக்வா ஜமாத்தின் தலைவர் பி ஏ இணையதுல்லாக் தலைமை தாங்கினார் செயலாளர் வி எம் எஸ் அன்வர் நிர்வாகிகள் டி ஏ சையதலி எஸ் கே பீர் முகமது ஜோதி மற்றும் உஸ்மான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கண்காட்சியை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் மௌலவி ரிஃபாயி ரஷாதி திறந்து வைத்தார் இக்கண்காட்சியில் இயற்கை வாழ்வியல் அரங்கத்தை மனிதநேய மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன தலைவர் பாலை எஸ் ரஃபி திறந்து வைத்தார் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாநில தலைவர் முகமது இஸ்மாயில் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் புவனேஸ்வரி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இந்த கண்காட்சியில் முஸ்லிம் கண்டுபிடிப்பாளர்களின் அரங்கம் சித்த மருத்துவ அரங்கம் இயற்கை வாழ்வியல் அரங்கம் தக்வா அரங்கம் மகளிர் அரங்கம் மற்றும் நடமாடும் அறிவியல் பேருந்து ஆகியவை இடம்பெற்றன இதனுடைய மாபெரும் கிருபையால் நடைபெற்றிருக்கூடிய இந்த அமைதியை நோக்கி என்ற இந்த நிகழ்வு கண்காட்சி மற்றும் பொதுக்கூட்டங்களை உள்ளடக்கியது இதில் அமைதியை நோக்கி என்ற தலைப்பில் இஸ்லாம் ஒரு அமைதி பொருந்திய மார்க்கம் என்றும் இந்த அமைதி பொருந்திய மார்க்கத்தை ஒட்டுமொத்த உலக சமுதாயத்திற்கு ஒரு அறிவுகூளாக விடுக்கும் வண்ணம் மேலப்பாளையத்தை சார்ந்த மேலப்பாளையத்தில் உள்ளடக்கிய இளைஞர்கள் நலன் நலன்களுக்காகவும் இன்ஷா அல்லா இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அலமதுல்லா இதில் பல்வேறு துறைகளை சார்ந்த விஷயங்களைக் கொண்டு கண்காட்சிகள் இங்கே புகைப்படத்துடன் அரங்கேற்றப்பட்டுள்ளது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி